ஸோ ஹலோ ரிவான் வெல்கம் டு த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் எனது மிக மிகப்பெரிய நன்றி இது ஏப்ரல் நைன்டீத்தோட டெய்லி சே வித் மைண்ட் ஆஃப் ஆன் ஸ்ட்ராட்ஜிக்கே என்னது ஏப்ரல் நைன்டீன் போட்டிங்கன்னா அப்புறம் ஏப்ரல் டுவெண்ட்டியே எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் டோன்ட் வரி அதுவும் இன்றைக்கே வந்துடும் ஸோ எதர் பை ஆஃப்டர் திஸ் ஃபியூ ஹவர்ஸ் கழித்து ஒரு ஸ்லீப்பிங் பீரியட் இந்த வீடியோ கொடுத்துட்டே நம்ம அதுக்கு வீடியோ போலாம் அப்படி இல்லைனா அதை வந்து ஈவினிங் வச்சுக்கலாம் ஸோ ஏது ஏதோ ஒரு ஷெடியூல் தான் பட் இதுக்கான ஸ்லீப்பிங் பீரியட் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும் ஸோ எஸ் தட்ஸ் இட் ஸோ அதனால் நீங்கள் அப்படியே எதுவும் யோசிக்க வேணாம் என்னடாது அது இல்லையா அப்படின்ற மாதிரி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் ஒரு வெரி குட் மார்னிங் ஸோ அந்த மார்னிங் வைப்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரெஷ் வைப்ஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி பாசிட்டிவ் ஸோ அப்படி ஒரு ஒரு எனர்ஜி சல்லுன்னு ஒரு பூஸ்ட் ஒன்று குடித்த மாதிரி இருக்கும் இப்போ தான் கா டீ குடித்தாலும் அந்த ஒரு பூஸ்ட் தனி இல்லையா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் லைவ் அண்ட் அதே போல் நான் நிறைய பேர்த்த பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன் அது என்ன ரீசன் அப்படின்னா நேற்று ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தோம் நேற்று மீன்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே லாஸ்ட் லைஃபில் ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தோம் பவர் லிஃப்டிங் வெர்சஸ் வெயிட் லிஃப்டிங் பற்றி உங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்சுலயூட்லி ஒண்டர்ஃபுல் அது வந்திருந்த ரிசல்ட்ஸ்லாம் வேறு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அவங்களுடைய ஒவ்வொருத்தர் பேரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் ஸோ அது என்னன்றதை நம்ம போப்போ லைவில் பார்ப்போம் அட் த சேம் டைம் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஒன் பை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம லைவ்ல வந்து மூவ் பண்ணி போயிடலாம் ஓகே ஓகே ராஜேஷ்வர் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு கிளியர் ஆகும் பாருங்கள் ராஜேஸ்வர் வந்து லிவர் தான் லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலாம் போகிறேன் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டும் சூப்பராக இருந்தது ராஜேஸ்வர் அதை பற்றிலாம் இப்போ லைவ்ல நான் பேசுகிறேன் பாருங்கள் ஓகே எஸ் ஸோ அது சிஎஃப் ஃபண்ட்ஸான லாஸ்புலாக சிஎஃப் அண்ட்ஸ்ட் மிஷன் பேரண்ட்ஸ் அப்படின்ற இரண்டு குரூப்புகள் இருக்கிறது ரெண்டு குரூப்லையுமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் எவ்ரி திங் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஸில் டான் 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 வந்து விழுகும் அட் த சேம் டைம் உங்களுடைய டுவெண்ட்டி எபிசோட்ஸுக்கு கொண்ட நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கு இல்லையா மறக்காமல் பார்த்துருங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 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 எபிசோட்ஸ் தான் எல்லாமே ஃபுல் இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவர்னஸ் போகுதுண்டா இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இது போக நம்மளுடைய இதுவும் இருக்குது நம்மளுடைய இ புக்கு ஒரு கம்ப்யூட்டர் அதாவது ஒரு நம்மளுடைய போன வருஷம் கரெண்ட் ஹவர்ஸ் பண்டலுக்குள்ளே இருக்குது மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே யெஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பேங்கிங் அவேர்னஸ் இபுக் லான்சடு அதாவது எஸ் நம்முடைய சல்லக்குட்டியான நம்மளுடைய பேங்கிங் அவேர்னஸ் புக்கும் வந்து லான்ச் ஆயிருக்கு நான் டெய்லியும் நான் காட்டிகிட்டு இருக்கிறதான் நம்மளுடைய இ புக் பேங்கிங் அவேர்னஸ் ஸோ மறக்காம பாருங்கள் இன்றைக்குமே ஆஃபர் இருக்குது அது ஏன் அந்த ஆஃபர் வந்து ஒன் டே இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்லி நைன்டீன் சிஏமா டுவெண்ட்டி எத் சிஏ பற்றி தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து ஆஃப்டர் த திஸ் லைவ் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு போகலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லீப்பிங் பீரியட் விட்டுட்டு ஈவினிங் போல் போகலாம் ஏன்னா இந்த வீடியோஸும் கொஞ்சம் போய் சேரணும் அதுக்கு ரெண்டுக்கும் கேப் ஒரு மினிமம் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அது கேப் இருக்கும் ஒரு வீடியோக்கு போட்டதுக்கப்புறம் ஸோ அதனால தான் ஸோ ரிசெடி பேங்க்யாவான ஜி புக்ஸ் இதை மறக்காமல் இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க பிரிண்ட் வந்து முடிஞ்சால் ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்தில் இருக்கிற பிரிண்டர் கடையில் வந்து போட்டுக்கோங்க பிகாஸ் அங்கே கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் சூப்பர் டூப்பராக இருக்கும் மறக்காமல் இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி இதனை எடுத்து பாருங்கள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சிஏ ஃபண்ட்ஸான்றது தாராளமாக சொல்லலாம் அதுக்கப்புறம் வரதான் நம்மளுடைய லேட்டஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸான எஸ்எஸ்சிக்கான மெட்டீரியல்ஸ் தான் இங்கே வந்திருக்கு நிறைய பேர் நேற்று நாள் நிறைய ஏன் அந்த ஆஃபர் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே அந்த எஸ்எஸ்சி மெட்டீரியல்ஸ் நம்ம லான்ச் பண்ண அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க ட்ரை பண்ணாங்க பட் அதோட வெளியே போயிட்டாங்க ஏன்னா அப்போ அன்றைக்கி பேமெண்ட் இஷ்யூ இருந்துச்சு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி லீவ் லீவ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு தான் நான் கால் பண்ணி ரெண்டு ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கேன் ஸோ மேபி உங்களுக்கும் ஒரு கால் வந்திருக்கலாம் அன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நான் உங்களுக்கு நான் தான் கால் பண்ணி இருக்கேன் ஸோ அதனால் ஒன்று ஒரு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸோ போய் சேரணும் இல்லையா அதனால் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இதுவும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ஸாவேபிள் இருக்கு நான் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அவனஸ் ஒன் டபுள் நன் ஆக்சுவலி கிடையாது இட்ஸ் ஒன் செவென்ட்டி நைன் அதே மாதிரி சிஏபிபுள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியோட நைன்ட்டி நைன் ருபீஸ் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் அவர்னஸ் கோர்ஸ் ஒன் செவன்ட்டி நைன் தான் இன்னுமே அந்த ஒரு நாள் ஆஃபர் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நேற்றுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தோம் அல்லவா இல்லையா வாட் இஸ் தி ஹோம் ஒர்க் த பவர் லிஃப்டிங் விஸ் இஸ் வெயிட் லிஃப்டிங் இல்லையா இந்த ஒரு ஒர்க் கொடுத்தோம் ஆக்சுவலி இது ரெண்டுமே வேறு வேறு கான்செப்ட்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் ஏன் என்ன பஃபர் வருது அண்ணா கும்பமேளா வீடியோ சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எத்தனை பேருக்கு கும்பமேளா வீடியோ பிடிச்சது அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி ரிசர்ச் பண்ணேன் இந்த ரிசர்ச் மீன்ஸ் நம்ம டீம் அவ்வளோதான் ஒர்க் பண்ணாங்க இந்த கதையெல்லாம் எனக்கு அது கேட்டுட்டு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி இந்த மகாபாரத கதைகள் இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாமா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் செஷன்ஸ்லாம் இருக்க போது அதாவது சிஏ மேலே ஒரு லவ் வரும் அப்படியே ஒரு அளவில்லாத லவ் பொங்கி வரும் ஆ நான் கற்றுக்கணும் நான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு லவ்வை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த ஒரு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் நான் என்ன சொல்கிறேனே இருக்கிறலே ஈஸி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஏன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு அதுதான் உண்மை இது ஒரு வெறுப்பாக பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு லவ் வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் செஷன் அதை விட செம்மையாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரே செஷன் கரண்ட் அஃபேர்ஸ் தான் லட்டு மாதிரி இருக்கும் இல்லை ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் எங்கூட சேர்ந்து அதுக்கு ட்ராவல் ஆகுது அப்படியே உங்களுக்கு அதை செலுத்திடுறேன் எனிவே நேற்று நம்ம ஹோம்ஒர்க் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம இது இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்க முடியும் அதில் ஹோம்ஒர்க்கில் பவர் விக்ஸ் லிஃப்டிங் விசஸ் வெயிட் லிஃப்டிங் இது ரெண்டுமே வேறு வேறு ஈவெண்ட்டு பவர் லிஃப்டிங்லேயும் உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது வெயிட் லிஃப்டிங் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஈவ்ஸ் இருக்குது ரெண்டுத்துலையுமே மூணு மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ அந்த மூணு மூணு ஸ்டேஜஸ் வந்து நிறைய பேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ அதைத்தான் நான் வந்து இதுமாதிரி நிறைய பேர் டெலகிராமில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஐம் வெரி சாரி நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல பட் இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்துக்கள் இல்லை ஸோ இதை பாருங்கள் வெயிட் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங்னு இருக்கிற மூணு ஸ்டேஜ் என்னென்னு சொன்னிங்கன்னா க்ளீன் ஜர்க் அண்ட் ஸ்நாட்ச் ஸ்நாட்சு க்ளீனு ஜர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்நாட்ச் அப்படி பிடிக்கிறது ஜர்க் ஏதனா க்ளீனாக அப்படி தூக்கி இப்படி கரெக்டாக ஷோல்டரில் வைக்கணும் ஜர்க் அப்படின்னா அப்படி தூக்கி தலை மலை வைக்கணும் இது வந்து வெயிட் லிஃப்டிங்கோட முக்கியமான ஒரு ப்ராசஸ் பவர் லிஃப்டிங் அப்படின்னா ஷோல்டருக்கு மேலெலாம் தூக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு மூன்று விதமான இது இருக்குது ஸ்குவாட்டு பெஞ்ச் பிரெஸ் டெட் லிஃப்ட் இது மூணுமே இருக்குது பவர் லிஃப்டிங்கில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வெயிட் லிஃப்டிங்கிற ஈவெண்ட்டுக்கும் பவர் லிஃப்டிங் எப்படி மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது வெயிட் லிஃப்டிங் எப்படி சொல்றது வெயிட் லிஃப்டிங்னாலே இந்த வெயிட்டை நீங்கள் தூக்கி காட்டுறதாக இருக்குது கரெக்டாக ஒரு வெயிட்டை லிஃப்டிங் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பேர் வைக்கிறாங்கன்னா இந்த வெயிட்டை எவ்வளோ தூரம் தூக்குறிங்கறது தான் வெயிட் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் அந்த லைட்டை நான் தூக்கி காட்டணும் அப்படின்றதுதான் நம்ம டார்கெட் அப்போ தூக்கி காட்டுறது அப்படின்னா லைக் நம்ம வந்து தலைக்கு வேலை அந்த வெயிட்டை தூக்கிடணும் அப்படின்றதான் ஒரு டார்கெட் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்ட்டிங்கிறது மட்டும் தான் ஷோல்ட்ருக்கு மேலே தூக்குவாங்க பவர் லிஃப்டிங்கில் ஜஸ்ட் அந்த வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியுதான்றது பவர்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் பவர் அந்த பவரில் வந்து நம்மளால் வந்து அந்த கேரி பண்ண முடியுதான்றது மட்டும்தான் இங்கே ஒரு கேள்வியாக இருந்திருக்குது ஸோ இதுக்கான ஆன்சரிங்ஸில் நாங்கள் முதல் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எடுத்து வச்சது அப்படின்னா ராஜேஸ்வரோடது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது அழகாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுது ஸ்டேஜ் ஒன் ராஜேஸ்வரோட கவர் ஸ்குவாட்டு பெஞ்ச் ப்ரெஸ் டெட் லிஃப்ட் அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங்கோட ஸ்டேஜ் ஒன் டூ ஒன் த்ரீ அந்த மூணுத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார் அட் சேம் டைம் இதுக்கான கன்க்ளூஷனும் போட்டிருந்தார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமெண்ட்ஸாக நாங்கள் வந்து சூஸ் பண்ணது ராஜேஸ்வரோடது இங்கே இருக்கிற எல்லாரோடதுமே பெஸ்ட்டு தான் ஸோ நாங்கள் ஸ்பெஷல் மென்சஸில் வந்து ராஜேஷ் வர்றது கண்டிப்பாக நாங்கள் அது மென்ஷன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரி பிரசாந்த் ஹரி பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த கேட்டகரிஸை மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதே மாதிரி இதில் என்ன அதாவது க்ளீன் நீட் அண்ட் கிறிஸ்பான் சொல்லுவாங்களே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சாங்கன்னு நீட்டாக அது வந்து பண்ணியிருந்தார் அதுக்கே ஒரு கிளாப் பண்ணணும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு நம்முடைய ராஜேஷ்வருக்கும் ஹரி பிரசாந்துக்கு ஒவ்வொரு நேம்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இல்லையா அப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் ஜிஏ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இன்னும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீட்டாக வந்து முடிச்சிருந்தாரு ஜஸ்ட் என்ன அப்படின்றது நீங்கள் எதுக்காக பவர் லிஃப்ட் பண்ணுறீங்க எதுக்காக வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அழகாக வந்து முடிச்சிருந்தாங்க ஹரிபிரசாந்த் என் கமெண்ட் செக்ஷனில் இருக்கார் ஸோ வெரி குட் வெரி குட் சூப்பர் ஹரி பிரசாந்த் அதே மாதிரி ஆனந்த் ஜிஏ உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் ஷாலினி வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க வெயிட் லிஃப்டிங் என்னென்னா என்ன ஜஸ்ட் அது என்னென்னா என்னன்றதை அதை நமக்கு சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் ஈஸியாக புரியும் இல்லையா அந்த மாதிரி அழகாக நம்மளை வந்து மென்ஷன் பண்ணி இதாக சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா நீட்டாக நமக்கு வந்து அப்படியே மைண்டில் இறங்கிடும் அது மாதிரி அழகாக ஏங்க இதனா இதாங்க இதெல்லாம் இதாங்க அவ்வளோதான் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நீட்டாக சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் பாலச்சந்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக த்ரீ பாயிண்ட் இது 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 அவ்வளோதான் மூணு பாயிண்ட் அதில் இருக்குது மூணு பாயிண்ட் இதில் இருக்குதுப்பா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அருமையாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஷாலினி அண்ட் பாலச்சந்தர் ரெண்டு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தபடியாக விக்னேஷ் ராஜன் நம்முடைய டாப் கிளாஸ் பெர்ஃபார்மர் எப்போவுமே இந்த குவிஸ்லாம் வச்சால் பட்டாஸ்களை பார்ப்பில் அவர் அழகழகாக இது எந்த ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க ஒலிம்பிக்லையா இல்லைனா ஏஷியன் கேம்ஸ்லையா எந்த கேம்ஸில் இந்த ஈவெண்ட்லாம் நடக்கும் அப்படின்றது முதல் கொண்டு அழகாக இது ஒலிம்பிக்கில் ரெகனைஸ் பண்ணலை எந்த ஈவெண்ட்டில் ரெகனைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா மெசேஜ் பண்ணாரு ஏ வேற லெவலாம் அதனால தான் நம்ம டாப் கிளாஸ் பர்ஃபார்மராக இருக்கார் விக்னேஷ் ராஜன் ப்ளீஸ் கிளாபான்ஸ் ஃபார் நம்மளுடைய விக்னேஷ் ராஜன் தாட்ஸ் இட் ஸோ இந்த மாதிரி கமெண்ட் போட்ட எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி கண்டிப்பாக இதுக்கான ஒரு டைம் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் அந்த டைமில் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணி எப்படி இருந்துச்சு ராஜேஷ்வர் அண்டு பாலச்சந்த் ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்களா ஹரி பிரசாந்த் ஸோ பாலச்சந்த் ராஜேஸ்வர் அண்ட் ஹரிபிரசாத் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த 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 ரிசர்ச் பண்ணி இந்த கமெண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் இப்போ லைவ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வாட்சி காமிக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து விக்னேஷ்ராஜன் நீங்களும் இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் சூப்பர் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராம் கேள்வியை பற்றி பார்த்துருவோம் ஸோ நேற்று ஏற்ற ஒரு இன்ஸ்டாகிராம் கேள்வி

தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி அண்ட் பால பிரசாந்த் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி ஓகே ஸோ இதெலாம் த டிட் பிட்ஸ் ஆஃப் திஸ் ஈவென்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஏப்ரல் எயிட்டீன்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே நம்ம நேரடியாக ஜம்ப் பார்ப்பாங்களாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன்ஸ்லாம் இங்கே ஃபாலோவ் ஆகிருக்கு ஸோ சூப்பர் டூப்பராக இருக்கும் இன்றைக்கி செஷன் ஸோ மறக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ முடிஞ்சால் இதிலேருந்து இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் ஸோ முதல் கேள்வி முதல் நியூஸ் இன்றைக்கு என்ன ப்ரோ ரிசர்ச் நானே பண்ணல எப்பவும் மறக்காது ப்ரோ இப்படி அடிக்கடி கொடுங்க எக்ஸைட்டிங்காக இருக்குது டெலகிராம் தேடல்கள் நிறைந்த உலகம் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆர்என்டி பண்ணதில் வெரி குட் செம ப்ரோ ஆக்சுவலி எனக்கு இப்படி பு இப்படி புரிஞ்சதோ இட் டுக் சம் டைம் அண்ட் மெனி வெப்சைட்ஸ் ரிசர்ச் பண்ணேன் நான் ஈஸியாகணுன்னா இங்கே ஒன்னாக போட்டேன் வெரி குட் கூகுளில் சர்ச் பண்ண ப்ரோ அப்போ ஆக்ரா ஃபோட்டோ வந்துச்சு வெரி குட் பட் தேங்க் யூ ஸோ மச் ஹாரி பிரசாந்த் பாலச்சந்தர் அண்ட் ராஜேஸ்வர் மூன்று பேருமே அவங்க கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே த வேர்ல்ட் லிவர் டே இஸ் அப்சோட் ஆன் பிட்ச் டே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறீங்கன்னா ஆவியஸ்லி ஏப்ரல் நைன்டீதாக தான் இருக்க முடியும் ஸோ வேர்ல்டு லிவர் டே இங்கே எக்ஸாக்ட்லி எக்ஸாமில் வந்து சில குழப்பமான கேள்விகள் வரும் முதல் கேள்வி என்ன தெரியுமா வரும் ஃபர்ஸ்ட்டு கேள்வி வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி இப்படி ஒரு கேள்வி வரும் இதை பார்த்த உடனே நம்மளோட என்ன மைண்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் தானே அதுதான் லார்ஜஸ்ட் ஆர்கன் வரும் பட் ஆக்சுவலி கிடையாது ஸோ அதாவது நம்ம ஹியூமன் அனாட்டிமி படி த லார்ஜஸ்ட் ஆர்கனை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கின் தான் சொல்லுவாங்க ஸ்கின் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படிமா ஸ்கின் எல்லாம் ஒரு ஆர்கனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஆல்சோ பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன் இப்போ சம் அதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படி இருக்கும்போது ஸ்கின் இஸ் ஆல்சோ அன் ஆர்கன் தான் இல்லையா அப்போ இந்த ஸ்கின் என்ன பண்ணுது இந்த ஸ்கின்னுக்கு அப்படியே பெரிய லார்ஜஸ்ட்டுன்றீங்க என்ன அப்படினு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் மீட்டரில் அலந்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருமா இருபது ஸ்கொயர் ஃபீட்ஸ் வருமா ஒரு ஹியூமன் பாடியோட ஒரு அடல்ட் ஹியூமன் பாடியோட ஸ்கின் எடுத்து நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரும் அவ்வளோ பெரிய இந்த ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கின் என்ன பண்ண போகுது உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது அட் த சேம் டைம் நம்முடைய ஆல் தி ஆர்கன்ஸை பாதுகாக்கிறதே ஒரு தான் ஒரு கேட் மாதிரி தான் இருந்து பாதுகாக்குது ஸோ இப்போது மெலி லேயர்ஸ் அதுக்கிட்ட இருக்குது அந்த ஸ் ஸ்வெட் போர்ஸ் இருக்குது ஹேர்ஸ் அதுதான் மெயின்டைன் பண்ணுது இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் தான் பண்ணிகிட்டு இருக்கறதுனால இந்த ஒன் ஆஃப் தி மேஜர் லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த ஹியூமன் அனாட்டமின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னை தான் சொல்லணும் இல்லையா சாப்பிடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் வெரி குட் அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் தி ஹியூமன் பாடி ஆர் ஹியூமன் அநாட் அ மீன் சொன்னீங்கன்னா லிவர் சொல்லலாம் ஆனால் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாடி ஆஃப் அ ஹியூமன் சி பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங் கேட்டிங்க அப்படின்னா மூளைக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன் லிவர் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா லிவரில் கை வச்சான்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சுது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா லிவர் எல்லா விதமான ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் ஃபேட் பர்னிங் ஆகட்டும் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகட்டும் அதே மாதிரி எல்லா பேசிக் வைட்டல் ஆர்கன்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு முக்கியமான வேலையை பார்க்கக்கூடிய இந்த லிவர் அதில் மட்டும் ஆபத்து ஆச்சு ரொம்ப கஷ்டம் எப்படி பிரெயின்ல ஆபத்தானா கஷ்டம் ஹலோ ஸோ எஸ் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு தனியாக பேசிகிட்டு இருப்பேன்னு தெரியும் இந்த நிலமை வரும்னு தெரியும் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியாது ஸோ ஒன்லி ஒன் வாட்சிங் லைவ் அப்படின்ற ஒரு நல்ல வேலை ஒரு எட்டு வந்துடுச்சு தேங்க்யூ ஸோ மச் இந்த கரண்ட்டு பயங்கரமான ஒரு சதி பண்ணிட்டுருக்கு எனக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்தது நேற்றுக்கே அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்த யூபிஎஸ்க்கான கனெக்ஷன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வந்து விட்டது இனி ஆரம்பிக்க போலாம் அந்த ஒன்று நான் தான் ஸ்டார்டிங்லேயே எண்டிகார்டு போட்டாங்களாப்பா சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மேபி ஃபர்தராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மேபி ஆஃப்லைன் லெவல் எதுலையோ அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிடும் ஓகே கைஸ் லெட் ஸ்டார்ட் லைஃப் ஸோ முதல்ல நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக ஸ்கின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வரது தான் லிவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்டல் ஆர்கன்ஸ் இன் தி ஹியூமன் பாடி அப்படின்னா லிவர் கண்டிப்பாக லிவர் எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க சார் எஸ் கை சார் நெக்ஸ்ட் இதை பற்றி நம்ம சின்ன ஒரு டிரிட்பிட்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் படிக்கணும் இல்லையா ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஒரு தீம் ஒன்று இருக்குது வாட் இஸ் தீம் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டினோட லிவர் டேன்னு கேட்டிங்க அப்படின்னா லவ் யூவர் லிவர் அண்ட் லிவ் லாங்கர் லவ்வரை லவ் பண்ணுறத விட உங்கள் லிவரை நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்விங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதை லவ் பண்ணுற இதை லவ் பண்ணுறேன் உங்கள் நாட்களையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் உங்களோட எனர்ஜியும் இவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் உங்கள் லிவரையே நீங்கள் லவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்றது தான் இந்த வருஷத்துக்கான அருமையான ஒரு தீம் கொடுத்துருக்காங்க லவ் யுவர் லிவர் அண்ட் லிவ் லாங்கர் ஸோ எஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன அருமையான நியூஸ் அப்படின்றத பார்ப்போம் திலாரா லகுண்டே லவ்வரில்னா என்ன நமக்கு தானே லிவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தில்லாரா லகுட்டே வாஸ் பேண்ட் ஃப்ரம் ஆல் கிரிக்கெட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் எத்தனை இயர்ஸுக்கு இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தில்லாரா டே வந்து பார்த்தீங்கன்னா பேன் செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா எட்டு வருஷத்துக்கு வந்து அவர் கிரிக்கெட் ஃபார்ம்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் செய்யப்பட்டுள்ளார் யார் இவர் யார் இந்த தில்லாரா தில்ஷான் தில்லாரா இப்படிலாம் பேர் வந்தாலே இட் இஸ் பிலாங்கிங் டு தி ஸ்ரீலங்கன் அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ன்றது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு வருஷத்துக்கு மேன் முடியாது எதுக்குப்பா அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் விச் மீன்ஸ் கிரிக்கெட்டில் ஏதோ மிகப்பெரிய கரப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இதுக்கான முக்கியமான ஒரு அர்த்தம் ஏன்னா கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒரு இவர் மேலே அந்த கேஸை போட்டாங்க டூ தௌசண்ட் ஒரு கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்துருச்சு அப்போது வந்து அப்போது இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா எப்போவாவது ஒரு கேஸ் யாரோ மேலே வந்துருச்சு அப்படின்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேஸோட முடிவு வந்ததுக்கப்புறம் தான் டிஸ்மிஸ்ஸாக பேனா என்னென்ற சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே அவர் சஸ்பெண்டில் தான் இருந்தார் இப்போ அது கன்ஃபார்ம் ஆகி இவர் குற்றவாளி என்று அறிவித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கான பேன் கொடுத்துருக்காரு இவர் நம்ம தோனியெல்லாம் அவுட் ஆக்கியிருக்காரு அவ்வளோ பெரிய ஜாம்பவான் பட் இந்த மாதிரி ஒரு சின்ன கேவலமான இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கு அப்புறமேல் வந்து மேட்சோட ஸ்கோர்ஸை எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது விச் இஸ் நத்திங் பட் அ மேட்ச் ஃபிக்ஸிங் ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் கரப்ஷன் வேலையெல்லாம் பார்த்ததுனால கண்டுபிடிச்சிட்டாங்க தம்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லி எட்டு வருஷம் பேன் வந்து திலாரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நியூஸ் இந்த நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் தான் அது ஹூ வான் எமிலியா ரொமாங்கா கிராண்ட் பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு கேட்பாங்க எப்போவாது கிராண்ட் பிக்ஸ் அப்படின்ற நீங்கள் பார்த்துட்டாலே லூயிஸ் ஹாமில்டன் மேக்ஸ் வெஸ்டேபன் அப்புறமேலு இன்னும் ஒரே ஒருத்தர் இருப்பார் வெட்டேரி போட்டர்ஸ் இவங்க மூணு பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மூணு பேரில் எதனையா ஒரு பேரை ஒன்று போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு கேன்சர் கரெக்டாக கிடச்சிரும் இல்லையா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் ரேஞ்சர் இல்லை அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூவிஸ் ஹாமில்டன் பட் ஆக்சுவலி இங்கே வின் பண்ணது மேக்ஸ் வெஸ்டேப்பன் அப்படின்னு சொல்கிறவரு தான் இவர் தான் இந்த கிராண்ட் பிக்ஸில் வின் பண்ணார் மேக்ஸ் வெஸ்டேப்பன் லூவிஸ் ஹாமில்டன் வெட்டேரி போட்டார்ஸ் இவங்க மூணு பேரை நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுட்டாலே போதும் எப்படி பார்த்தாலும் இதில் நீங்கள் ஏதாவது ஒருத்தர் கரெக்ட் ஆன்சரில் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்களேன் அந்த டாப் ஒன் டூ த்ரீ பார்ப்போம் ஸோ முதல் பிளேஸ் யாருக்கு அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டேபனுக்குனுக்கு வந்து கிடச்சிருக்கு ரெண்டாவது பிளேஸ் நம்ம ரெட் ரேஞ்சரான லூவிஸ் ஹாமில்டனுக்கு கிடச்சிருக்கு மூன்றாவது லேண்டர் நாரிஸ் சார்லஸ் லெக்ரா கார்ல்ஸ் சைன்ஸ் அப்படின்றவங்களுக்கு தான் டாப் ஃபைவ் பிளேஸஸ் கிடச்சிருக்கு இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற கார் கம்பெனிஸ் ரைட் சைடில் பார்க்கலாம் ரெட் புல் ரெட் புல் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி இட் இஸ் எ க்ளப் விச் இஸ் ஆல்சோ ஸ்பான்சரிங் ஃபார் இன்னொரு ஒரு ரேஸ் ட்ராக்கில் அவங்கள ஒரு பகுதி மட்டும் எடுத்து அந்த ரெட் புல் ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கும் ஃபண்ட் பண்ணி அதை பராமரிச்சுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச் ரிங்கு ரெட் புல் ரிங்குன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிங்கில் வந்து ரெட் புல் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இன்னும் வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணி அதை மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் மென்சடன்ஸ் பென்ஸ் நம்முடைய லூயிஸ் ஹாமில்டன் ஓட்டுறாரு அந்த காரோடைய கம்பெனி ஸோ இதெல்லாம் வந்து நான் தயவு செஞ்சு அந்த கார் நேம்ஸ்லாம் மனப்பட மாட்டீங்க கண்டிப்பாக அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன் ஆஃப் தி முக்கியமான கேள்விகள் நெக்ஸ்ட் ஐசிசி அனௌன்சஸ் டேஷ் பர்சன் கிரிக்கெட் ஃப்யூச்சர் லீடர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்யூச்சர் லீடர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இது என்னன்னா இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் கிரிக்கெட்டர்ஸ் இப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்மளுடைய ஐபிஎல்லே எடுத்துக்கோங்களேன் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்துருப்பார் இந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவர் பேர் வர இஃபான் பத்தான் இச்சி இஃபான் பத்தான் ஆ இஃபான் பத்தான் நம்ம மும்பை இண்டியன்ஸோட பவுலிங் கோச் இல்லையா ஸோ அப்போ இந்த ரிஃபான் பத்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த சீனியர் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் யூ நம்மளுடைய யுவராஜ் சிங்கு சச்சின் டெண்டுல்கர் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க லைக் வந்து இந்தாங்க இப்படி தான் கிரி நம்ம நம்ம ஸ்போர்ட் இப்படி தான் இருக்குது இந்த ஸ்போர்ட் இப்படி தான் விளையாடணும் இந்த ஸ்போர்ட்டில் இதெல்லாம் இருக்குது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்ற ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இது யாருக்குன்னா இந்தியன் டீம் உள்ளே வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது புது டேலண்ட்ஸை நேஷன் வைடாக தேடவும் செய்வாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நட்ராஜன் எப்படி கண்டுபிடிச்சாங்க டிஎன்பிஎல்லில் வந்தார் டிஎன்பிஎல்லில் யார் சர்ச் பண்ணியிருப்பா ஏதோ ஒரு க்ளப் சின்ன கிளப் அவரை சூஸ் பண்ணி இந்த பையன் நல்லா போடுறான் அப்படின்னு சொல்லி டிஎன்பியில் போட வச்சுருப்பாங்க டிஎன்பியிலேருந்து ஐபிஎல் இருந்து இந்தியா இப்படி கடைக்கோடி ஒரு கிராமத்தில் கூட ஒரு பையனை வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஃப்யூச்சர் லீடர்ஸ் ப்ரோக்ராம் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணணும் ஸோ அது மூலிமா புது டேலண்ட்ஸ் யங் டேலண்ட்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக தேடி எடுத்து வர போகிறாங்க போல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் யார் மென்டார் பண்ண போகிறா சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஒரு ஆன்லைன் கிளா ஆன்லைன் பாருங்கள் ஒரு க்ளாஸஸ் ஒரு மென்டார்ஷிப் க்ளாஸ் மாதிரி எடுத்து இவங்களுக்குலாம் நல்ல ட்ரெயின் கொடுக்குறாங்க ஸ்பெஷலி இந்த தடவை யாருக்கு பண்ண போறாங்கன்னா உமன் கிரிக்கெட்டர்ஸ் இந்த தடவை ஸ்பெஷலாக இதுக்குன்னே தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடத்துனாங்க எதுக்கு அப்படின்னா உமன் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம மென்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு ஒரு முத்திரையை இருக்கோம் ஆல்ரெடி நிறையா பதிச்சாச்சு இன்னுமே நிறைய முத்திரைகள் பதிச்சுட்ருக்கோம் த பெஸ்ட் டீம் டி ட்வெண்ட்டி சாம்பியன்ஷிப்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் நம்பர் ஒன் பவுலர் இப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் டாப் கிளாஸ் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ரெஜிஸ்டர் இருக்கோம் உமன்ஸையும் அது மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக இந்த முறை திஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி உமன்ஸ் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா இதற்கான கண்டிப்பாக ஐசிசி பற்றின தான் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக படிச்சிருங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஆபிஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாச்சி சிங் ராவட் பாஸ்டவே ஹி வாஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன் எந்த ஃபீல்டை சார்ந்தவர் பாஜி சிங் ராவட் அப்படின்னா பொலிட்டீஷியன் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபிச்சரிஸில் ஒரு ஒரு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்த்தாலே தெரியும் இல்லையா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட் இஸ் பிலாங்கிங் டு தி பொலிட்டீஷன் இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர் ஏப்ரல் டுவெண்ட்டி சியே இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு ஓகே சரி அப்போது இவர் ஒரு ஃபோர் டைம் எம்பி பிஜேபியை சார்ந்த ஒரு நபர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இவர் வந்து மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து தன்னோட உயிர் விட்டுருக்காரு லாஸ்ட் மினிடில் அவர் டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ் தான் வந்து அவர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆயிருக்காரு நாலு முறை எம்பி இது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரே வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு இவர் நின்று கான்ஸ்ட்டுவன்சியில் நீ என்னவா வேணா இருக்கா என்ன தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரே இவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு இவர் நின்று கான்ஸ்டுவன்சியில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு நிறைய உள்ள ஒரு நபர் பட் எனிவே ஹெல்த்ன்றது காமன் ஃபார் ஆல் இல்லையா ஸோ அதனால் நம்ம பாச்சி சிங் ராவட் இப்போது பாஸ்டவே ஆகியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஒரு நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த நியூஸ் எல்ஐசி எல்ஐசி டைஸ் அப் வித் விச் பேமெண்ட் ஆப் டு ஹேண்டில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு எல்ஐசி வந்து கண்டிப்பாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எல்ஐசி எந்த ஆர்கனைசேஷன் வேணால் எடுத்துக்கோங்களேன் அவங்க ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் எது வேணால் பண்ணியிருந்துக்கலாம் ஆனால் இப்போ ஒரு பேமெண்ட் கேட்வே தேவைப்படுது இப்போ எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஃபன்ஸ்டார் வெப்சைட் இருக்குது கரெக்டாக இந்த ஃபன்ஸ்டா வெப்சைட்டில் அந்த பை பைனோன்ற பட்டன் இருக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அங்கே ஒரு பேமெண்ட் கேட்வே வரணும் அந்த பேமெண்ட் கேட்வே தான் காசை இங்கிருந்து கலெக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் நம்ம கைக்கு கொடுப்பாங்க எதுக்கு இந்த நம்மளே நேராக வாங்கிக்கலாமே அப்படின்னா இந்த பேமெண்ட் கேட்வோட வேலைகள் என்னன்ற சொல்கிறேன் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப வேல்யூ நிறைஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேமெண்ட் கேட்வே கிட்டே என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லா பேங்க் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த பேமெண்ட் கேட்வே கிட்டே இருக்கும் அத்தனையுமே இருக்கும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த பேமெண்ட் கேட்வே வாங்கி வச்சுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாரோ ஒருத்தர் பேர் சின்சான் எடுத்துக்கோங்க சின்சானோடய ஏடிஎம் கார்டில் நம்ம ஃபண்ட்ஸ்டாவோடய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்போ சின்சான் போய் அங்கே என்ன பண்ணுறாருனா பை நோன்ற பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அவருடைய கார்டு டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு இதான் என் கார்டு டீட்டெயில்ஸ் இதான் என்னுடைய எக்ஸ்பரி டேட்டு இதான் என்னுடைய இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு கொடுத்த உடனே இந்த பேமெண்ட் கேட் என்ன பண்ணுவானா இவர் கொடுத்த டேட்டாஸை உள்ளே வாங்கிட்டு அவங்க ஒரிஜினல் பேங்க் சர்வரில் செக் பண்ணுவாங்க ஏப்பா நீ இந்த ஸ்டேட் பேங்க் இங்கே வா உன்னோட கார்டில் ஒரு பையன் ஏதோ பே பண்ணுறான் இது அவன் எனக்கு கரெக்டாக செக் பண்ணி சொல்லுன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் சர்வருக்கு அனுப்பி அவங்க எஸ் இது சின்சான் தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேமெண்ட் காசை வந்து ஏ ஸ்டேட் பேங்க்கிட்டருந்து இவங்க வாங்கிப்பாங்க வாங்கி வச்சுட்டு டாக்ஸ் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும் இல்லையா அந்த டாக்ஸ்லாம் பிடிச்சிட்டு யார்ப்பா ஃபண்ட்ஸ் தான் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் இந்த பேமெண்ட் கேட்வே ரொம்ப ரொம்ப யூஸ் யூஸாக இது நம்மளாம் பண்ண முடியும் இதுக்கு மினிமம் கேபிட்டலே ஒரு ஃப ஒரு பேமெண்ட் கேட் மினிமம் கேபிட்டல் உள்ள தெரியுமா ஐநூறு கோடி ஐநூறு கோடி இருந்தால் தான் நீங்கள் ஒரு பேமெண்ட் கேட்வேன்ற கம்பெனியை ஆரம்பிக்க முடியும் ஏன்னா நான் முதல்ல நம்ம கைட்லேயலான்னு பாய் டைப்பில் இருந்தப்போ அந்த டைமில் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு ஆ சார் நம்ம ஏன் வந்து சும்மா பேமெண்ட் கேட்டால் அப்போ டேக்ஸையும் ரொம்ப பிடிச்சிட்டாங்க என்னடா நமக்கு வர்றதே திருவுண்டு அதுலேயும் இத்தனை ஆயிரம் ருபீஸ் ருபீஸ் வந்து டேக்ஸ்க்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டு சார் என்னது இது இவ்வளோ போகுது இதுக்கு மேலே இன்னொரு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு என்ன பண்ணுறதுங்கும்போது நாமளே ஏன் ஒரு பேமெண்ட் கேட் உருவாகக்கூடாது கூடாது அப்படின்னு என்ன விளையாடுறீங்களா ஐநூறு கோடி இருந்தால் கொடுங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஐநூறு கோடியா அப்படின்னா அப்போ தான் இந்த மேட்டர்லாம் தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த எல்ஐசி வந்து ஒரு பேமெண்ட் கேட்டோட டைப் வச்சுருக்காங்க இவங்களுடைய பாலிசி பேமெண்ட்ஸ்க்கு எல்லா பேமெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு டைப் வச்சிருக்காங்க இது யார் கூட வச்சுருக்காங்கன்னா பேடிஎம் ஸோ பேடிஎம்மோட தான் சேர்ந்து இப்போ இந்த வந்து டைய போச்சுருக்காங்க ஸோ பேடிஎம் நம்மனதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் என்னவா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பேடிஎம் ஹாஸ் ஆல்சோ ஹாஸ்ட்ஸ் பேமெண்ட்ஸ் பேங்க் ஸோ கண்டிப்பாக அவங்களோட அந்த பேமெண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ்னால நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்றதை நம்பினதுனால தான் மேபி பேடிஎம் கிட்டே கொடுத்துருக்கலாம் தட் வாஸ் ஆல்சோ நைஸ் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு எல்லாமே டிஜிட்டல் மோட்ஸ்க்கு மாற்றிட்டாங்க இப்போ எல்ஐசியோடது எல்லாமே மோஸ்ட்லி கன்வெர்ட்டிங் ஆகிட்டு இருக்குது டிஜிட்டல் மோட்ஸ்க்கு தான் அவனோட பேமெண்ட்ஸ் எல்லாமே மாற்ற போகிறாங்க ஓகே சின்ஸ் அந்த கார்டு மேலே உள்ள பதினாறு நம்பர் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஃபோன் வரும்னு நினைக்கிறேன் சென்ஸ் சார்ஜுக்கு ஸோ எனிவே த எல்ஐசி லைஃப் கார்ப்பரேஷன் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதில் டெட்பிட்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசவுண்டிங் மிருகன் மிருதங்கம் தி மெஜஸ்டிக் சவுத் இந்தியன் ட்ரம் இதை பார்க்கும் எனக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு படம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சர்வம் தாலமயம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சூப்பர் டூப்பர் மியூ படம் வித் நேச்சுரல் சவுண்ட்ஸ் அந்த லைவ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாக அந்த படத்துடைய சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே தயவு செஞ்சு அந்த படம் பாருங்கள் நான் அடிக்கடி நிறையா படத்தை ரெஃபர் பண்ணுறது அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படம் என்னென்னா இந்த மிருதங்கம் பார்த்தீங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஓ அது தெரியும் அந்த படத்தில் தெரியும் எப்படி மிருதங்க செய்கிறது காட்டுவாங்க அது என்ன மாதிரி ப்ராசஸில் தயாரிப்பாங்கன்னு காட்டுவாங்க அது யார் யார் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோன்றதுலாம் அந்த படத்தில் நல்லாவே காட்டுவாங்க ஸோ அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரீசவுண்டிங் மிருதங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மூவினா சர்வம் தாலமயம் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாரு ஏன்னா ஜிவி பிரகாஷ் மூவி காமெடி மூவியாக தான் மோஸ்ட்லி இருக்குமே அதில் என்ன பெரிய நம்ம கற்றுக்க போகிறோம்னா அப்படி இருக்காது அந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கில் இருக்கும் லைவ் சவுண்டில் பண்ணப்பட்ட ரீசெண்ட் டைம்ஸில் வந்து லைவ் சவுண்டிங்கில் வந்து ஒரே தமிழ் படம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு லைவ் டப்பிங் அதாவது நீங்கள் தனியாக டப்பிங் செஷன்ஸ்லாம் எதுவுமே வைக்கல ஷூட்டிங்லேயே ஹாலிவுட் மூவி மாதிரி அங்கேயே டப் பண்ணப்பட்டது இப்போ ஒரு சீன் எடுக்கும்போதே டப் பண்ணப்பட்ட டப்னால் அந்த லைவ் சவுண்டை மட்டுமே கேப்சர் பண்ணி படம் ஆக்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த மிருதங்கம் சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹெட் செட்டில் பார்த்து அப்படி சும்மா சவுண்டுக்குன்னே சவுண்ட் சின்னா அந்த படம் கண்டிப்பாக ஒரு அவார்டு வாங்கியிருக்கணும் வாங்கிச்சானலாம் தெரில இல்லையா மியூசிக்கான செமையான ஒரு மூவி ஸோ இது எழுதுனது யார் அப்படிங்கன்னா எரிக்கவு என் சுனில் அப்படின்னு சொல்லுவாங்க எரிக்கவு என் சுனில் அப்படின்றவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பான் ஓகே இந்த புக்கை எழுதினா இதாக எழுதி ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள் அவர் தான் அந்த ரீசவுண்டிங் ஆஃப் மிருதங்கம் அப்படின்ற அந்த புக்கையும் எழுதியிருக்கிறார் கண்டிப்பாக அந்த ஃபீல்டாக சார்ந்தவங்க தான் அந்த புக்கை எழுதியிருக்க முடியும் இல்லையா ஸோ மறந்துடாதீங்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்சபிள் மூவி அப்படின்னா சர்வம் தலைமை நெக்ஸ்ட்டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா இப்போ உங்களுக்கான ஒரு 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 கேள்வி த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஹெடடட் பை த துட் எக்ஸாமின் தே வுட் எக்ஸாமின் த ரோல் ஆஃப் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இந்த ஸ்ட்ரெட் டெப்ஸ் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் ரிவியூ தேர் பிஸ்னஸ் மாடல் அப்படிம்பாங்க யார் அப்படின்னா சுதர்ஷன் சென் இப்போ இந்த கேள்வியை பார்த்த உடனே நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபினான்சியல் டேர்மா ஐய் இது எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது இல்லை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நிறைய ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த மேட்ரு நம்ம வந்து முடிக்கிறோம் பாருங்க என்ன அப்படின்னா அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னா என்ன மொத்தம் ரெண்டு கம்பெனி நம்ம பார்த்துருக்கோம் ஏஆர்சி ஏஎம்சி அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இல்லையா இந்த அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பேங்க்லேருந்து ஒருத்தர் லோன் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ நானே எடுத்துங்க நான் லோனை வாங்கிட்டு வந்தேன் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடு லோன் கட்டி வீடெல்லாம் கட்டிட்டேன் திடீர்னு என்னால் வந்து அந்த வட்டியும் பே பண்ண முடியல என்னால் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ணேன் மீன் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் ரெண்டையுமே என்னால் பே பண்ண முடியல என்கிட்ட வந்து என்பிஏ ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ஒரு மூணு மாதமாக எதுவுமே கட்டலை அப்போ பேங்க் வந்து கோவப்பட்ட என்னடா இவன் லோன் வாங்கிட்டு போய்ட்டு காசு கட்டுற பாரு அப்படின்ற போது பேங்கேலாம் வந்து என்கிட்ட பிடுங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ பேங்க் அவன் வேலை பார்ப்பானா இல்லை இங்கே வந்து என்கிட்ட சண்டை போட்டுருப்பானேன் அப்போ தான் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு போவாங்க அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ற வார்த்தையே அதுலேருந்தான் வருது ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவானா ஏன்ட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக வருவான் டேய் காசு தரியா இல்லையா அப்படிமா தரலையா ஓந்தால் ஓ வீட்டெல்லாம் கொண்டா சாவியெல்லாம் கொண்டான் சாவி வீட்டை வாங்கி ஏலத்துக்கு கூப்பிட்டு ச அதில் ஏலத்தில் விற்றுருவாங்க அந்த வீட்டை ஏலம் விட்டு அதில் வர காசை வச்சு ஒரு சர்ட்டன் பெர்சன்டேஜ் கமிஷன் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போயிடும் மீதி காசு பேங்க்குக்கு போயிடும் இப்போ பேங்க்குக்கு வேலையாச்சா அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷனுக்கு கம்பெனிக்கு கமிஷனும் ஆச்சு இப்போ எனக்கு வந்து பிரச்சனையும் முடிஞ்சது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் இப்போ என்பிஎவாக இருந்தப்பட்ட ஒரு வீடு இப்போ ரெக்கவர் செய்யப்பட்டது பேங்க்குக்கு இப்போ பேங்க் அந்த வீட்டையும் விற்றுருவான் அந்த வீட்டு விற்ற அந்த காசில் கொஞ்சம் காசை வந்து போய் அந்த காப்பாற்றி கொடுத்த அந்த கம்பெனிக்கும் மீதி காசு பேங்குக்கும் வந்துடுச்சு எல்லாரும் ப்ராப்ளமும் சால்வ் ஓகே ஸோ இந்த மாதிரி அசட்ரி கன்சன்ட் கம்பெனியோடைய கைட்லைன்ஸை ரிவியூ பண்ண போகிறாங்க சரி இன்னொரு முறை எடுத்துப்பாங்களான்னு இப்போ ரீசெண்டாக கவுன்சிங்களா யாராவது இதை கவுன்சிங்களா எனக்கு முன்னாடி இது தோணுனது யாராக இருந்துச்சுன்னா உண்மையா எஸ் அப்படின்ற லைவ் கமெண்ட்டில் போடுங்க எத்தனை பேருக்கு இது தோணுச்சுன்னு ரீசெண்டாக ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த ஆர்பிஐ ரன் பண்ணுறோம் இதில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாம் உண்மையிலே கரெக்டாக தான் இருக்கா ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் அசர்ட் ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தங்களை தாங்களே ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க எத்தனை பேருக்கு இது தோணுச்சு இன்னும் அது ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்பி வந்து அவங்க மேலே அவங்களே ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்திக்கிறாங்க அப்படின்னு இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மோஸ்ட் நல்ல விஷயம் ஒரு பெஸ்ட்டு விஷயம் இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் இப்போ என்ன தான் ஒரு ஒரு காலேஜோட பிரின்ஸிபல்னு வச்சுக்கோங்க அந்த பிரின்ஸிபல் எது பண்ணாலும் சரியாயிடாது அப்போ அந்த பிரின்ஸிபலையும் ரிவியூ பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று வேணும் அந்த ப்ரின்ஸிபல் கரெக்டாக தான் காலேஜ் ரன் பண்ணுறாரா அந்த காலேஜுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரா அந்த அவர் பண்ணுற ஒர்க்கெல்லாம் சரியா தவறா இல்லை அவர் வச்சுருக்க ரூல்ஸ்லாம் ஓகேவா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பாதகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தன்னைத்தானே ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த பாட்டில் கூட வரும் விஜய் படத்தில் மாஸ்டர் படத்தில் அந்த குட்டி ஸ்டோரி பாட்டில் இது ஒன்று வரும் என்னது செல்ஃப் வேல்யூவேஷன் அதை பண்ணிப்பார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தன்னைத்தானே வந்து ரிவ்யூ பண்ணிக்குது ஆர்பி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாம் ஓகே தான் பட் அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்னு ஒரு ரிவ்யூ அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அது ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி ஒரு கமிட்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தன்னை தானே இப்போ ரிவியூ பண்ணிட்டுருக்காங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன் ஓகே இதே மாதிரி சிஎம் பிஎம் கவர்னருக்குலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இதில் மெயினாக என்னென்னத்தை வந்து ரிவியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான் பேங்க் ரப்சி பேங்க் திபால் ஆகிறத பற்றியும் அதே மாதிரி இந்த பணப்பற்றாக்குறை ஆர் என்பிஎஸ் இந்த பேங்க்ஸை பற்றியும் ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா தானே அசிர்சன்ஸ் கம்பெனி உள்ளே வரும் இல்லை வெரி குட் அச ஏஆர்சிலாம் ப்ரைவேட்லாம் இல்லை தானே ப்ரோ இல்லை அது வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே அது வேறு அது வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வராது ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஃபுல்லி பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி வருது ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த டெட்பிட்ஸ் ஆஃப் ஆர்பிஒங்கு ஸ்க்ரீன்ஸில் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்க ஒரு நியூஸ் மார்ஸ்க்கு அனுப்பப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் இன்ஜென்யூட்டி தயவு செஞ்சு எல்லாம் நோட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப 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 முக்கியமான ஒன்று மார்ஸ் ஹெலிகாப்டர் இன்ஜென்யூட்டி ஃப்ரம் சர்ஃபேஸ் டு த ரெட் பிளானட் அதாவது நம்ம ஊரில் இருந்து நம்மளுடைய இன் ஏர்த்லேருந்து மார்ஸ்க்கு அனுப்பப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் பேர் தான் இன்ஜென்யூட்டி இப்போ அது பத்திரமா போய் அங்கே லேண்ட் ஆகிடுச்சு இதை அனுப்பினது யாருன்னு கேட்டிங்கன்னா நாசா மேபி இந்த வருஷம் நாசாவாக இருக்கலாம் அடுத்த வருஷம் இட்வில பி SpaceX. Absolutely ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு தான் இருக்க முடியும் ஸோ இந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாசா ஸோ ஒன் ஆஃப் தி இப்போ நம்ம மார்ஸை பற்றின டேட்டாஸ்லாம் நமக்கு மார்ஸ்க்கு ஒரு அழகான ஒரு நேம் ஒன்று இருக்குது ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மார்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் அப்படியே அதுக்கு பேரே ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க அந்த ரெட் பிளானெட்டில் போய் அது லேண்ட் ஆயிருக்கு இப்போ அதை பற்றின ரிசர்ச்சஸ்லாம் எடுக்க போகிறாங்க ஸோ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வருவாங்க இதை வச்சு நம்ம நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி ஃப்யூச்சரில் மனிதன் மார்சுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் அதுக்கான விடையெல்லாம் இனிமேல் தான் கிடைக்க போகுது இந்துக்கு முன்னாடி இப்போ பாருங்களேன் இதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதால அவரை பெனிஃபிட்டை சொல்கிறேன் இந்த ப்ரிசவர்ஸுன்ற ப்ரிசவரன்ஸ் அப்படின்ற ராக்கெட் எந்த வருஷம் அனுப்புனாங்கன்னு சொல்லு மீன்ஸ் இது முத முதல்ல நியூஸில் வரப்போ அது எந்த வருஷம்னு சொல்ல முடியுமா பிரிசவரன்ஸ் அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து ஒரு ஒரு அந்த ரோவர் அது வந்து இதே மாதிரி இதுக்கு போக போகுது என்னது மார்ஸுக்கு போகுது ஓகே கைண்ட்லி ரெக்குவஸ்ட் நான் ஒன் டே ஒன் டேட சீர் சி போதும் டேனியல் ஓ நோ இஷஸ் நோ ஓகே சொல்லுங்கள் பார்க்கலாம் இது எப்போ எந்த வருஷம் வந்த நியூஸ் இரண்டாயிரத்தி பத்தொம்போதா இல்லை இரண்டாயிரத்தி இருபதா கரெக்டாக சொன்னோம் ப்ரிசவரன்ஸ் அப்படின்றத முத முதல்ல நீங்கள் எங்கே கேள்விப்படுறீங்க அட்ரா கிளாப் சார் டட்ரா டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூன் மாதத்தோட நியூஸ் அது அப்போ தான் முத முதல்ல நியூஸில் நான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் ப்ரிசவரன்ஸ் அப்படின்னு ஒரு ராக்கெட்டை வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் கிட்டத்தட்ட இங்கிருந்து டூ இயர்ஸ் பேக் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் ஆனால் இங்கே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஸோ இதனால தான் நீங்கள் ஒரு மைண்டில் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு போகாதான் ஓ அவ்வளோ ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் ராசி தயவு செஞ்சு அதை வந்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது மறந்துடாதீங்க ஸோ த டிட் பிட்ஸ் ஆஃப் இஸ் ஆன் யோர் ஸ்கிரீன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரிஸ் ஐண்ட டீல்ஸ் ஆன் சிட்டிஸ் காம்பாக்டிங் பிளாஸ்டிக் என்ட்ரிங் மெரைன் என்வரான்மெண்ட் இப்போ இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் கிடச்சிப்போச்சு மெரெயின் என்விரான்மெண்ட்டில் பிளாஸ்டிக்ஸை இண்டல்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டையப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஜெர்மனி இப்போ நீங்கள் கேட்கலாம் யா யா நான் நியாயமாக உன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னா மெரெயின் என்வரான்மெண்ட்டில் பிளாஸ்டிக் ரொம்ப தான் ஆனால் அதுக்கே நான் ஜெர்மனி கூட போய் பார்ட்னர்ஷிப் கேட்கணும் நான் என் ஊர்லேயே பிளாஸ்டிக்லாம் வந்து ஏப்பா இந்த கடலோர பகுதியெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பிளாஸ்டிக்காக நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட் தூக்கி கடலில் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காகவும் அது பெரிய பிரச்சனை ஆகுன்ற மாதிரி நம்ம ஊர்லேயே முடிச்சிருக்கலாம் எதுக்கு ஜெர்மனி வரைக்கும் அதுக்கு போகணுமா அப்படின்னிங்கன்னா சிம்பிள் அதுதான் முக்கியமான மேட்ரு என்னென்னா கடலில் பிளாஸ்டிக் வர்றதுக்கு முக்கியமான ரெண்டே ரீசன் ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கடல்வாழ் மக்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த கடல் பகுதியில் வரக்க வரக்கூடிய கப்பல்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வரக்கூடிய கப்பல்ஸ்னால பிளாஸ்டிக்ஸ் உருவாகிறது இது ரெண்டு தான் ஆப்ஷன்ஸ் அப்போது ஒன்று உள்நாட்டை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிடலாம் பட் இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்கள் வரக்கூடிய கப்பல்கள் அந்த பிளாஸ்டிக்ஸ் எடுத்து வரக்கூடாது அப்படின்றனால இப்போது இது இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இதுக்கான சில டெக்னாலஜியும் ஜெர்மனி ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம தாத்தா பாட்டியில் டிவி வச்சுருப்பாங்க தாத்தா வீட்டில் டிவி இருக்குது நம்ம சின்ன வயசில் நைன்டி ஸ்கிட்ஸ் குழந்தைங்களை போகும்போது ஜெர்மனி ஜெர்மன் டெக்னாலஜி அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா இதை யாராவது கேள்விப்படுறீங்களா தாத்தாவை கேட்ட நம்பரு டேய் பெராண்டி ஜெர்மன் டெக்னாலஜி டிவி ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னா அடிக்கடி இந்த ஜெர்மன் டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜிமா என்னடா அது ஜெர்மன் டெக்னாலஜி அப்படி என்ன அப்படின்போது டெக்னாலஜி வைஸ் ஜெர்மன் எப்போவுமே ஒரு படி மேலே இருப்பாங்க இல்லையா மேக் ஒரு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் ஒரு டெலிவிஷன் ஆகட்டும் ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பொருள்கள் எதுவாக இருந்தாலும் ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்கிறதே ஒரு எதுக்குன்னா அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அதோடைய ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து செய்வாங்க அப்போது இதுக்கான சம் டெக்னாலஜிஸையும் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க ரெண்டாவது இனி ஜெர்மன் கம்பெனிஸ் வரக்கூடிய அந்த கப்பல்களாகட்டும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அதெல்லாம் பிளாஸ்டிக்ஸாக அவாய்ட் பண்ணிடுவாங்க மேபி ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸை மட்டும் மேக்சிமம் வந்து அதை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுவாங்க ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் கூட கொண்டு வரலாம் பட் ஒன்ஸ் டைம் பிளாஸ்டிக்ஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல போகிறாங்க இதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க என்னென்னா சிட்டிஸ் காம்பேட்டிங் பிளாஸ்டிக் என்ட்ரிங் தி மெரைன் என்வரான்மெண்ட் ஸோ இந்த மெரைன் என்வரான்மெண்ட்லேருந்து இந்த சே இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ அடுத்ததாக இதை நரேந்திர மோடி இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எதில் அப்படின்னா சாரி ஒரு ஒரு மேட்ரு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு அறுபத்தி மூணு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு முன்னாடியிலேருந்து சரி விடுதலைக்கு அப்புறம் சரி அறுபத்தி மூணு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இருந்திருக்கு அதில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஒரு இன்னொரு டைப் இன்னொரு எக்ஸ்ட்ரா டையப்பையும் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே எஸ் ஜெர்மன் டெக்னாலஜி கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா வெரி குட் த ட்ரிட் பிட்ஸ் ஆஃப் ஜெர்மன் கேபிள் இஸ் பெர்லின் அன் யூரோ இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெர்மனி மேப்பில் எங்கே இருக்குது நல்ல வேலை அது யாருமே கேக்கில் பார்த்தீங்களா நானும் வச்சுருந்தேன் ஆனால் நான் அதை வந்து உங்களுக்கு காட்டாமல் இருக்கேன் ஒன் மினிட் இட் இஸ் இன் தி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் யூரோப் த வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் யூரோப்பில் தான் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி கிட்டத்தட்ட யூ கேக் அப்படியே கீழேன்னு சொல்லலாம் அந்த ஒரு அப்படியே ஒரு வெஸ்டர்ன் சைடு ஆஃப் யூரோப்பில் தான் வந்து இந்த ஜெர்மனியும் இருக்கிறது மறக்காமல் இதை பார்த்துருக்கு ஃபீச்சர் வைஸில் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தி பிட்ஸ் ஆஃப் ஜெர்மனிஸ் ஆன் யர் ஸ்க்ரீன்ஸ் தான் இது வந்து யூரோப்பியன் கன்ட்ரீஸ் தான் ஓகே ஓகே ஸோ நீங்கள் ஒரு வேலை அவங்க அசர்ட் அவங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது ப்ரோ புரியலம்மா எப்படி கேட்குறீங்க பிரியதேஷினி சொல்கிறாங்க அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்க கரெக்டு தான் ஒரு அவங்க வாங்கின அசர்ட் அவங்க வாங்கின அமௌண்ட்டு விட கம்மியாக இருந்தால் எப்படி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஹவு கம் இட் இஸ் பாசிபிள் நல்லா கவனிங்க அதாவது டிப்ரிஷியபிள் சொல்லுவாங்க டிப்ரிஷியபிள் ப்ராடக்ட் அதுக்கு பேர் நல்ல ஃபினான்ஷியல் டம் இருக்கும் டிப்ரிஷியபிள் அசர்ட்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக நான் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மட்டும் கொடுக்குறேன் டிப்ரிஷியபிள் அசர்ட்டுக்கு என்றைக்குமே லோன் வாங்காதீங்க இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓகே டிப்ரிஷியபிள் அசேர்ட்டுக்கு லோன் வாங்கிடாதீங்க ஃபஸ்ட்டு இது அதே மாதிரி இந்த ஏஆர்சி வந்து எப்படியாவது அந்த அசெட் வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நல்லாவே ஈஸியாக சொல்கிறேன் வாட் யூ மெய் பிட் டிப்ரிசிபிள் அசர்ட் அப்படின்னா இப்போ ஒரு கார் வாங்குறீங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்குறீங்க கரெக்டாக அப்போது இந்த காரை வாங்கிட்டு மூணு வருஷமாச்சு லோன் கட்டிட்ருக்கீங்க நாலாவது வருஷம் லோன் கட்டலை இப்போ இந்த காரை விற்கணும்னு நினச்சா கூட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கின காரை நீங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு விற்க முடியாது பதினஞ்சாவது வாங்கின காரை மிஞ்சி போனால் ஒரு பத்து லட்ச ரூபாய் விற்கலாம் இல்லைனா ஒரு ஒன்பது லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் அதோடைய வேல்யூ வருஷம் ஆக ஆக குறையும் அப்படி வருஷம் ஆக ஆக குறையக்கூடிய எந்த ஒரு அசர்ட்டுக்குமே லோன் வாங்காதீங்க இது ஃபஸ்ட் அட்வைஸ் இது வந்து தயவு செஞ்சு இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கலாம் ஸோ டிப்ரிஷியபிள் அசர்ட்டுக்கு என்றைக்குமே லோன் வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்பர் டூ என்னென்னா இப்போ ஒரு அசர்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காரே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காரை வாங்கிட்டீங்க ஏஆர்சி உள்ளே வரான் நீங்கள் லோன் கட்டில பேங்க் அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவன் உங்கள்கிட்ட வந்து காரை பிடிக்கிட்டு போயிடுறான் காரை அவன் விற்றுறனா ஒம்பது லட்சரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் லோன் கட்டியிருப்பீங்க ஸோ ரிமைனிங் வருஷத்துக்கான தான் அவன் விற்று கொடுத்துறான் எப்படி பார்த்தாலும் வேல்யூ ஒன்று தான் அவனுக்கு வந்து போட்ட காசு கிடச்சிட தான் போகுது இதே வீடுன்னு வச்சுக்கோங்க கதையே வேறு வீடு இன்னும் ப்ளஸ்ஸு யாருக்கு பேங்க்குக்கு தான் ப்ளஸ்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டிருந்தீங்க சரியா லோன் வாங்கி கட்டிடுறீங்க ஒரு மூணு வருஷம் லோன் கட்டிட்டு கட்ட முடியலைங்கன்னு பேங்க்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுறீங்க இப்போ ஏஆர்சி உள்ளே வந்து இந்த வீட்டை விற்கும்போது விற்கிறதே எவ்வளோத்துலையும் விற்பான் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சத்துக்கு விற்பான் ஏன்னா ஆல்ரெடி த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிருந்திருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வீடோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதில் வேறு ஏலம் விடுவாங்க ஏலத்தில் அநியாயத்துக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சத்துக்காக அந்த வீட்டை விற்றுவாங்க அப்போது பேங்க்கு கொடுத்த காசு போய் சேர்ந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா அஞ்சு லட்சம் ஏஆர்சிக்கு போகும் ஏன்னா அதை கூட பிரிச்சுப்பாங்க பேங்க் கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகும் ஏஆர்சி கொஞ்சம் ப்ராஃபிட் ஏஆர்சிக்கு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ கொடுத்து இவன் ஒரு டூ லேக்ஸ் வச்சுப்போம் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அப்போ பேங்க்கு போகும் த்ரீ லேக்ஸ் ஏஆர்சிக்கு போகும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு ஸோ ரெண்டே ரெண்டு அசட் தான் இங்கே இருக்குது ஒன்று டிப்ரிஷபிள் அசெட்டு இன்னொன்று வந்து இதுக்கப்புறம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகிற அசெட்டு ரெண்டுத்துக்குமே அவன் மேனேஜ் பண்ணிடுவான் ஏஆர்சி கம்பெனி ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை எப்படி பார்த்தா லாஸ்ன்ற பேச்சுக்கு அங்கே இடமே கிடையாது ஓகே சரி புரிஞ்சதா யார் கேட்டிங்க இந்த டவுட் யாரோ கேட்டாங்களே பிரிய தர்ஷினியா ஓகே புரிஞ்சதாமா லைவ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க இனி ஏதாவது டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு விச் ஆர்கனைசேஷன் டெவலப்ஸ் எஸ்பிஓ டு பேஸ்டு சப்ளிமெண்ட்ரி ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நல்லா கவனிங்க இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கேள்வி எஸ்பிஓ டு பேஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டால் இது பேர் சப்ளிமெண்ட்ரி ஆக்சிஜன் சொல்லுவாங்க அது என்னடா எஸ்பிஓ டூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் சாச்சுரேஷன் இல்லைனா சாச்சுரேட்டட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன சாச்சுரேட்டட் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ரெட் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது நம்ம மூச்சு எந்த எந்தளவுக்கு ஏன் நம்மளுடைய பிளட் ஃப்ளோவுக்கும் ரொம்ப முக்கியம்னா இந்த ஆக்ஸிஜன் உள்ளே போய் ரெட் பிளட் செல்ஸோட கலந்துரும் அப்போனா ஒரு ஹீமோக்ளோபின் வில் ஆல்சோ கண்டெயின் ஆக்சிஜன் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா நம்மளோட லேடிஸ் முக்கியமாக நம்ம அம்மா எடுத்துக்கோங்க இல்லைன்னா தாத்தி நிச்சயம் தாத்தின்னு ஒருத்தவங்க பாட்டி ஓகே பாட்டி அதே மாதிரி அம்மா நிறைய விமென்ஸ் எடுத்துக்குவோம் நம்ம அம்மாவில் நிறைய பேர் தெரியும் எப்படின்னா அந்த அனீமியார் அனிமிக்காக இருப்பாங்க இல்லை அனிமிக்காக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் ட்ரபுள் இருக்கும் சரியாக மூச்சு விட முடியாது அவனால் வந்து ப்ரீத்திங் ட்ரபுள் நிறையவே இருக்கும் இது நிறைய நீங்கள் லேடிஸில் நிறையவே பார்க்கலாம் அப்போது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மூச்சு விட்ற ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போகிற வண்டி யாருன்னா ஹீமோக்ளோபின் இப்போ இந்த ஆக்சிஜன் செல்ஸ் இங்கே இருக்கணும் ஹீமோக்ளோபின் வண்டியாக இருக்கணும் இந்த தான் எடுத்துகிட்டு போக முடியும் உடம்பு முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இது வேணும் இப்போ வண்டி இல்லாமல் ஆக்சிஜனாலும் பிரச்சனை ஆக்சிஜன் இருந்து வண்டி இல்லாட்டியும் பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுதா ஆக்சிஜன் இருந்து வண்டி இல்லைனாலும் போய் சேராது அது பிரச்சனை வண்டி இருக்குது ஆக்சிஜன் இல்லைனாலும் பிரச்சனை இது ரெண்டுத்துடைய ஆவரேஜ் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஓட்டுன்னு சொல்லுவாங்க சாச்சுரேட்டட் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா என் கேஸ் இப்போ ஒரு மில்ட்ரி ஆப் மில்ட்ரி மேன்ஸ் அவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி கோல்ட் ரீஜியன் இல்லைனா உச்சக்கட்ட ஒரு ஹை பீக்ஸ் ஹிமாலயஸு எவரெஸ்ட் எல்லாம் போய் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கெல்லாம் ஆக்சிஜன் வேல்யூஸ் நமக்கு கிடைக்காது அங்கே வந்து ஹிமோக்ளோபின் இருந்தவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் இன்ட்யூஸ் செய்யப்பட்ட ஆக்சிஜன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்சிஜன்ஸை வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியம் உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அதாவது இது ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணி இப்போ அந்த ரேஷியோன்னு சொன்னேன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் விச் இஸ் கேரிங் ஹீமோக்ளோபின் டு த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஹீமோக்ளோபின்ஸ் விச் டஸ் நாட் கேரி ஆக்சிஜன்ஸ் ரெண்டு எப்படி எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் ஒன்று தான் இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த ஆவரேஜ் வேல்யூ மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஆக்ஸிஜன் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு ஹீமோக்ளோபினும் கிடச்சிரும் ஆக்சிஜனும் கிடச்சிரும் எவ்வளோ பெரிய பீக்கில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிரும் ஸோ இப்படிப்பட்ட சேச்சுரேட்டட் ஆக்சிஜனை வந்து தயாரிச்சிருக்காங்க யாருன்னா டிஆர்டிஓ டிஆர்டிஓ தயாரிக்கனால் என்ன காரணமாக இருக்கும் ஹை பீக்கில் சண்டை போடுற ஆர்மி பீப்புள்ஸ்க்கு இந்த ஆக்சிஜன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படவே வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதே இதை மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற ஆக்சிஜன் தான் உங்களுக்கு உள்ளே போகுது ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஒரு நல்ல ஒரு ப்ரீத்திங் ஃப்ளோ இருக்கும் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆக்சுவலி கஷ்டமாக இருந்ததுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை அங்கே சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு மிஷின் வச்சு சிலிண்ட்ரு வச்சு அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போய் கன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி சரியான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இல்லாமல் அதே மாதிரி ஒரு சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் தங்குறதுக்கு ஒருக்கான இடம் இல்லாமல் இவ்வளோ பனிலையும் மலையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை அங்கே வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய ஆர்மி பீப்புள்ஸ் இங்கே நம்ம வந்து அடிதடி போட்டுருக்கோம் யாடா நீ யாரா பெரிய அது நானாடா வாடா வாடே அப்படி இப்படின்னு அடிதடி போட்டுட்ருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே நம்மளை வந்து இருக்கிற ஒரு சில பீப்புள்ஸை நினச்சி பார்த்தோம்னா அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருந்துருக்கணும் ஆனால் அவங்களாம் அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வேஸ்ட் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இங்கே அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இதை அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் கொஞ்சமாவது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாறும் ஒரு நாள் மாறும் அப்படின்ற மாதிரி ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆட்டிடியூட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வெரி குட் சூப்பராக போட்டால் பாருங்க அதுதான் நம்ம சிஎஸ்கே விசஸ் மும்பை அது விளையாட்டு சும்மா அது ஜாலிக்காக சண்டை போடுறோம் என்ன இருந்தாலும் நாளைக்கு சிஎஸ்கே தொடர வரது அதெல்லாம் விட்டுருங்க நான் சொல்கிறது ரியல் ஃபைட் பிட்வீன் ஹியூமனிட்டிக்கு ரியல் ஃபைட் இருக்கு இல்லையா அதெல்லாம் குறையணும்னு நினைக்கிறேன் ஸோ டிஆர்டிஓ அப்படின்றது தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அபர் ஆன்லைன் எக்ஸிபிஷன் ஆன் ராமாயணம் ராமாயண கதைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க எப்படின்னா ஃபார் எக்ஸா எக்ஸிபிஷன் எப்படி இருக்கும் அங்கே போவோம் தூரி ராட்னா அது இதுன்னு எல்லாமே இருக்கும் ஆனால் ஆன்லைன் மூலிமா நம்மளுடைய கல்ச்சரல் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிக்சர்ஸ் ஒரு ஃப்ரேம்ஸ் இந்த பிக்சர் நெக்ஸ்ட் பேஜில் காட்டுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்க கீழே தெரியுதா அந்த ஃப்ரேம்ஸ் சென்டரில் இமேஜில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் ராமாயண கதைகளை பெயிண்டிங் மூலிமா பண்ணி எப்படி நம்ம நேற்று பார்த்தோம் கும்பமேளா வந்து அப்படியே ஒரு பிக்சரில் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு பிக்சரில் பெயிண்டிங் பண்ணி இதை வந்து ஒரு டூர் மாதிரி ஆன்லைன் எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துனாங்க இது வந்து யார் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய டூரிசம் மினிஸ்டர் இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் இதே தான் விர்ச்சுவல் டூர் ஸ்லாஷ் ராமாயணம் அப்படின்னு ஓகே வெரி குட் நெக்ஸ்ட்டு டூரிசம் மினிஸ்டர் யார் ப்ராசிங் ஜோசிங் வெரி குட் வெரி குட் பிரலாசிங் பட்டேல் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் ஆன் பிளாட்ஃபார்ம் ஆன் இஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஐஇஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறேன் பட் முதல்ல இது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு கம்பெனி கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இப்போ ட்ரேடிங் ஒன்று ஒன்றா டீக்கோட் பண்ணுவோமா ஆ ட்ரேடிங்னா என்ன வாங்குவது விற்பது செல்லிங் அண்ட் பையங் ஆஃப் கூட்ஸ் இஸ் அஸ் ட்ரேடிங் அது என்ன கிராஸ் பார்டர் ட்ரேடிங் அப்படின்னா எல்லை விட்டு எல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நேபாள் அதே மாதிரி பங்களாதேஷ் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோட வாய்ப்பில்லை நடுவில் கொஞ்சம் இது இருக்குது பட் வந்து எல்லை பக்கத்தில் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க சைனா எடுத்துக்கோங்க சைனா நேபாள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்படிலாம் எல்லை இருக்கும் ரோடு எல்லை பை ரோட்வேஸ் தான் உங்களுக்கு லேண்ட் மார்க்ஸில் தான் எல்லையே இருக்கும் ஆனால் எல்லை விட்டு எல்லை இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம கரண்ட்டு சப்ளை பண்ணால் அங்கேருந்து ஒயர் நம்ம அந்த கரண்ட்டு அந்த இது கொடுக்கணும் அவங்க அங்கேருந்து நமக்கு கொடுக்கணும் பூட்டான் ஏன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க வெரி குட் வெரி குட் இப்போது இந்த மாதிரி கிராஸ் பார்டர் பார்டரை விட்டு தாண்டி போய் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே பார் எல்லைகளை தாண்டி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் பண்ணுறோம் ஏன் இதுவுமே ஒரு ஒன் ஒன் ஆஃப் தி கமாடிட்டி தான் எலக்ட்ரிசிட்டியுமே ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் ஒரு கமாடிட்டி தான் எப்படி தண்ணி அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸுமோ எலக்ட்ரிசிட்டி ஒன் ஆஃப் தி கமாட்டி தான் இதையும் நம்ம வந்து ஏன் கிராஸ் போர்டரில் ட்ரேட் பண்ணக்கூடாது பண்ணலாமே அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுத்துருக்காங்க கூட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நேபாளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டோட நாம் இப்போ வந்து இது பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியை தயாரித்து கிட்ட இருக்கிற எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை முதல்ல நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா எங்கடா எக்ஸஸாக இருக்குது இங்கே எங்கள் வீட்டில் எத்தனை தடவை கரண்ட்டு போகுது ஒரு லைவை போய் ஒழுங்காக முடிக்க முடியல அத்தனை தடவை கரண்ட் போயிடுது ராத்திரியெல்லாம் கரண்ட் இருக்க மாட்டேங்குது இதில் எங்கேற்ற போய் எக்ஸஸ் ஆக்கிற கரண்ட்டை நீங்கள் நான் நேபால் கொடுக்க போகிறீங்க முதல்ல உள்ளூருக்கு கொடுங்க ஸோ நேபாளோட எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நாம் தயாரிக்கூடிய எக்ஸஸ் ஆருக்கிற கரண்ட்டை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ண போகிறோம் அவங்களுக்கு தயாரித்தது எக்ஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு தரப்போகிறாங்க இதை அந்த முடிவை யார் எடுத்திருக்காங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நிஜமாலேயே உன்னோடய சப்போர்ட் சிஸ்டம் மெயிலுக்கு நான் போட போகிறேன் ஒரு லைனே எங்களால் போட முடியலப்பா ஒரு லைவ் எங்களால் போட முடியல நீங்கள் எங்கே அங்கே நேபாளை கொடுக்குறீங்க ஓலை ஈரோட்டுக்கு கொடுங்க அப்படின்றத கம்ப்ளைண்ட்டே போடலாம் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நெக்ஸ்ட்டு விச் மினிஸ்டர் ஸ்டார்ட் அப் இண்டியா சீட் ஃபண்ட்ஸ் இஸ் லாஸ்ட் நியூஸ் இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் இதெல்லாம் பூம் ஆகிட்ருக்கு ஒரு ஸ்டார்ட்அப்க்கு ரொம்ப தேவை ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸோ என்ன தான் உங்ககிட்ட மண்டையில் ஐடியா இருந்தாலும் சரி அதே மாதிரி என்ன தான் ஒரு வேல்யூஸ் வச்சுருந்தாலும் சரி ஃபண்டிங் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது அந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் வந்து இப்போ ரயில்வே மினிஸ்டர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா பியூஷ் கோயல் வெரி குட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர்ஸை இந்த ஸ்டார்ட்அப்ஸுக்காகவே ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக ரயில்வே அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் கரெக்டாக சொன்னீங்க நான் வந்து எங்கேடா அது கேள்வி வரலான்னு பார்த்தா டபக்குனு போட்டாச்சு சின்ஸ் வெரி குட் ஸோ இந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஸ்டார்டப்ஸ்க்குனே வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க இந்த காசெல்லாம் பிரித்து கொடுத்து ஒரு மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்டார்ட்அப் கம்பெனிஸ்க்கு இந்த காசை பிரித்து கொடுக்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஃபண்டிங் வந்துடும் அவங்களுக்கு இன்கு பேச வச்சு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க இதனால் என்ன பெனிஃபிட்டு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாகும் இந்தியாவோட இன்கம் ஜெ ஜென்ரேட் ஆகும் ஜிடிபி உயரும் அப்படின்றது தான் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இதை பற்றி ஆல்ரெடி மோடி ஒரு சம்மிட்டில் பேசியிருந்தார் என்ன சம்மிட் அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷ்னல் சம்மிட் அப்படின்ற அந்த சம்மிட்டில் வந்து இதை பற்றி பேசியிருந்தார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் அப்போ அப்போது நிறைய ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் நிறைய கம்பெனிஸ் உருவாகும் ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனிஸ் உருவாகும் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸாக மாறும் அது நமக்கு இன் இன்கம் தான் தரும் அப்படின்றது தான் அவர் முன்னாடியே பேசியிருந்தார் அதை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ மூவாயிரத்து ஐநூறு ஸ்டார்ட்அப்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி நாலு வருஷத்தில் பிரித்து கொடுக்க போகிறாங்க தட் வாஸ் பெஸ்ட் 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 இனிஷியேட்டிவ்ஸ் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட் ஸோ தட் இட் பிட்ஸ் ரயில்வே காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் தான் இதை லான்ச் செய்து வைத்தார்கள் நன்றி நம்ம லைவ் வந்து ஒரு வழியாக நானும் ஐயா இந்த ஐயா போட்டுறேங்கி பிடிக்கி விட்டுறாங்க நல்லவேளை கிடைச்ச கேப்ல ஒரு வழியாக இந்த பத்தொன்பதை சாதிச்சு விட்டோம் சோ எப்படி இருக்குது இன்னைக்கு அசல்ட் ரீ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி படித்தோம் அதாவது உல நம்ம பாடியில் ஹியூமன் பாடியில் இருக்கல லார்ஜஸ்ட் ஆர்கன் இதுன்றதை பார்த்தோம் மாதிரி ஒரு சப்ளிமெண்டட் ஆக்சிஜன்னா என்னென்னு பார்த்தோம் சாரி சாச்சுரேட்டட் ஆக்சிஜன்னா என்னென்னு பார்த்தோம் இந்த மாதிரி அதே மாதிரி டிப்ரிஷியேட்டிவ் அசர்ட்னால் என்னென்னு பார்த்தோம் இப்படி ஏகப்பட்ட நாலேஜ் பேஸ்டு கண்டென்ட் நீங்கள் நம்ம நிறையவே பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு ஃபீல் இருக்குது ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் ஆஹா நிறைய கற்றுக்கிட்டே நீ நான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இப்போது அதுக்கான ஒரு கேள்வி நேரம் இல்லையா கேள்வி நேரம்க்குள்ளே நம்ம நகர போகிறோம் இப்போ நான் நிறைய கிராஸ் கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் செஷன் நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவேன் மோர் மினிமம் லெஸ் தேன் சிக்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக இது ஸ்லீப் கிட்ருவாங்க பண்ண இந்த வீடியோ ஓடும் இல்லையா ஓகே வேர்ல்டு லிவர் டே வாட் வேர்ல்டு லிவர் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வர்லுக்கு லிவர் டேக்கான ஸ்பெஷல் இது இப்போ இது ஏப்ரல் பத்தொம்போது நடக்குது நல்லா சந்தோஷம் நம்ம பாடியில் ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் எது அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே இந்த லிவர் டேக்கான தீம் என்ன அது வந்து பவர் கட்னா என்னன்னு பார்த்தோம் டுடே சி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு சூப்பர் சரி கேள்வி என்னென்னா இந்த லிவர் தீம் என்ன உங்களுக்கு லவ் என்னன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு லிவர் இருக்குது அதை லவ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு இந்த திலாங்கே லிங்காட்டே அப்படின்றவர் தான் அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர் அவர் எட்டு வருஷம் பேன் பண்ணாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே அவர் மேலே கேஸ் வந்து போட்டுவிட்டார்கள் நெக்ஸ்ட் மேக்ஸ் வெஸ்டேப்பன் நம்முடைய அடுத்த கிராண்ட் பிக்ஸில் வின் பண்ணியிருக்காரு ரொமேங்கா கிராண்ட் பிக்ஸில் வின் பண்ணியிருக்கிறது மேக்ஸ் வெஸ்டேப்பன் அவர் எந்த கார் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டினார் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்ததாக ஐசிஎஸ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபியூச்சரிஸ்டிக் லீடர்ஸ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க இது ஸ்பெஷலாக எந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு கொண்டு வராங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தபடி அவர் ஆபிஸ் எடுத்திங்கனா பச்சி சிங் ராவத் நம்முடைய பிஜேபியோட எம்பி இவர் எத்தனை வருஷம் எம்பியாக இருந்திருக்காருன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த மாதிரி நம்மளுடைய பேங்க் என்ஃபார்ஜ்னா எல்ஐசி வந்து பேடிஎமோட டைப் வச்சுக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இனிமேல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் இதுக்காக ஸோ பேடிஎம்முடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க ஓகே யூ சார் ஃபார் அப்ரிஷியேட் மீ ஃபார் வெயிட் லிஃப்ட் அண்ட் பவர் லிஃப்ட் நோ ஓன்லி ஐ சா த சிஏ யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் பாருங்க புக்ஸ் நாத் ரீசவுண்டிங் இந்த மிருதங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மிருதங்கம் சார்ந்து நான் ஒரு படப்பேரையை சொல்லிவிட்டேன் அது என்ன படம் என்பதை லைவ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சோ நம்முடைய இந்த புக்கை லான்ச் பண்ணது யாருன்னா நம்ம சித்ராமா சின்ன கோயில் சித்ராமா இருக்கா அவங்க தான் இந்த ரீசவுண்டிங் ஆஃப் மிருதங்கம்ன்றது புக்கை வந்து அவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க மீன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸில் சுதர்ஷன் சென் இது எதுக்கு அப்படின்னா ஆர்பியோட அசர்ட் ரீகன்ஸ்ட்ரெக்ஷன் கம்பெனியை மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிக்காங்க அடுத்தபடியாக நம்முடைய இன்ஜென்யூட்டி அப்படின்ற இந்த ஹெலிகாப்டர் ஸ்பேஸ் ஹெலிகாப்டரை வந்து சக்சஸ்ஃபுல்லி மார்ச்ல வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் இதே மாதிரி மார்ச் அனுப்புகிறதா சொல்லியிருந்த அந்த ரோவரின் பெயர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் இந்தியா அண்ட் ஜெர்மனி இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சேவைப்படுறதுக்கான ஒரு கேம்பெயின் ஒன்று இந்தியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து நடத்துகிறாங்க ரெண்டு கேள்வி உங்களுக்கு இப்போது ஒன்றாவது கேள்வி என்னென்னா எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் இந்தியா அண்ட் ஜெர்மனி நம்பர் டூ இதுக்கான ஒரு தீம் ஒன்று இருக்குது அந்த தீம் பெயர் என்ன இந்த ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஒன்று எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் இந்தியா அண்ட் ஜெர்மனி அண்ட் ரெண்டாவது இதுக்கான ஒரு தீம் ஒன்று இருக்குது அது என்ன தீம்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த லாஸ்ட் பனாதீஷ் நம்ம நேஷனல் ஆஃப் எடுத்திங்க அப்படின்னா நம்முடைய ஃபஸ்ட் எவர் ஆன்லைன் எக்ஸிபிஷன் ஆன் ராமாயணம் ராமாயணை பற்றி ஒரு ஆன்லைன் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க இதை கொண்டு வந்தது கல்ச்சுரல் மினிஸ்டர் அவர் பேர் என்ன மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க ஒரு கான்ஸ்டியூன்சியும் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஐஇஎக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கிராஸ் பார்டர் வித் எந்த கண்ட்ரியோட நம்ம கிராஸ் பார்டர் ட்ரேடிங் பண்ண போகிறோம் எலக்ட்ரிசிட்டியை நம்பர் டூ இந்த ஐஇஎக்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய பியூஷ்கோ கோல் அவர்கள் காமர்ஸ் மினிஸ்ட்ரி அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க எவ்வளோ கோடி ரூபாய் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ்க்கு போய் சேரப்போகுது ஹவு மெனி க்ரோர்ஸ் ஃபார் ஹவு மெனி ஸ்டார்டப்ஸ் ரெண்டுத்தையுமே மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தபடியாக டிஆர்டிஓ சாச்சுரேட்டட் ஆக்சிஜன் இதை வந்து ஸ்பெஷலி யாருக்காக இது யூஸ் ஆக போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ டுடேஸ் டிட்பிட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்முடைய மிசோரம் திருபுரா மிசோரம் மணிப்பூர் அப்படின்றது இல்லையா ஸோ மிசோரம் டிட்பிட்ஸ் பிட்ஸ் இங்கே இருக்கிறது அதே மாதிரி கனடாவினுடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி கனடியன் டாலர் நோட்டோவெஸ்டி கேபிட்டல் ஆனால் அதே மாதிரி சிசிஐ காம்பர்டேட்டிவ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவோடய ட்ரிட்பிட்ஸ் இங்கே இருக்கிறது அதே மாதிரி உமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரி ஸ்மிருதி இரானி அவர்களுடைய டெக் பிட்ஸும் இங்கே இருக்கிறது ஸ்மிதி இராணி அமைதி அமைதி உத்தரப்பிரதேஷ் இஸ் தி கான்ஸ்டுவன்ஸை மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வெரி குட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் லைவ் ஸோ டெலகிராம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மறந்து விடாதீர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அதே போல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை விடாமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள்